நீரின்றி அமையாது உலகு என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப ஆர்ப்பரித்து வரும் காவிரி அன்னையை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர். மேட்டூர் அணையின் இந்த பிரம்மாண்டம் கண்ணுக்கு மட்டும் இனிமையானது அல்ல, நம்முடைய வாழ்வியல் தேவைக்கும் முக்கியமானது என்பதை பல்வேறு தரவுகள் நிரூபித்து வருகின்றன. 90 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டை நோக்கி பீடு நடை போடும் மேட்டூர் அணை தண்ணீரின் உபயோகத்தையும் அதனை சரியாக பயன்படுத்தினால் கிடைக்கும் நன்மைக்கும் நவீன உதாரணமாக திகழ்கிறது. மேட்டூர் அணை பாசனம் மூலம் திருச்சி, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 16.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஜனவரி 28ஆம் தேதி வரை 230 நாட்களுக்கு 330 TMC தண்ணீர், குறுவை, சம்பா, தாளடி என 3 போக சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் இந்த காலகட்டத்தில் திறக்கப்படுகிறது. பருவமழையின் போது காவிரி ஆற்றில் கிடைக்கும் அபரிமிதமான நீரை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் வகையில் 1925ஆம் ஆண்டு தொடங்கி 1934ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகளில் பிரம்மாண்டமான மேட்டூர் அணை கட்டப்பட்டது. கர்னல் W.M. Ellis வடிவமைப்பின்படி உருவாக்கப்பட்ட மேட்டூர் அணை எண்ணற்ற பொறியாளர்களின் உழைப்பில் அன்றைய மதிப்பில் 4.80 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது. 90 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல, பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெறச் செய்கிறது. வேளாண்மைக்கான மறை நீராகவும் பொதுமக்களுக்கு குடிநீராகவும் என ஒட்டுமொத்த மக்களின் தண்ணீர் தேவையை மேட்டூர் அணை பூர்த்தி செய்து வருகிறது. நம்முடைய தண்ணீரை பூமிக்கு அடியில் தேடாமல் வானத்தில் தேட வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். மாமலையின் பலனை மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற உன்னத கருத்தினை உலகிற்கு உரக்கச் சொல்கிறது மேட்டூர் அணை என்றால் அது மிகையல்ல. மேட்டூரிலிருந்து G. Vijayakumar.